மரபுவேலி 27 அத்தியாயத்திற்கான முன்னோட்டம் பகுதி 1. அண்ணா, பேசுனது யாருக்கும் அனுப்பக்கூடாது. ராஜனுக்கு அவனை நான் கெட்ட வார்த்தையில் தனியாக இருக்கும்போது பேசுனா ஒன்றும் இல்லை. ஆனால் யார் முன்னையும் அவன் இவனும் பேசுனா கூட பிடிக்காது. நீ அப்பா கிட்ட அனுப்பிடாத, என்ன டென்ஷன் ஆகாத, அனுப்ப மாட்டேன். பகுதி 2. ஸோ இதை என்கிட்ட சொன்னால் நான் போகணும்னு இஷ்டப்படுவேன்னு நினச்சி சொல்லலை, ரைட் என ராஜனை பார்த்து கேட்க, ராஜனோ அப்படியும் சொல்லலாம் என்றான் தெனாவிட்டாய். அப்படியும் சொல்லலாம் இல்லை, அப்படித்தான் என்றார் விடாமல். சரி, அப்படித்தான். இப்போ அதுக்கு என்ன என்று அவன் பேச, ஸோ உங்களுக்கு என் மேலே நம்பிக்கையே இல்லை. அப்படி எந்த விஷயத்தில் உங்ககிட்ட நான் பிடிவாதம் பிடிச்சிட்டேன்? நான் சொல்லலை, நீ சொன்ன, நான் ஆமாம் சொன்னேன், அவ்வளவுதான். பகுதி 3. நீயும் எனக்கு கற்றுக் கொடுக்க வேணாம், நானும் உனக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேன். மூடிட்டு போடா. உன்னால் அத்தனை பேரும் என்னை பரிதாபம் பார்க்குறாங்க. சமயம் கிடைச்சா அட்வைஸுங்க பேரில் என்னை கொள்றாங்க. என்னடா எனக்கு குறை? என்ன உன்னோட எனக்கு குப்பை கொட்ட தெரியல? என்ன பண்ணுறாங்க உன்னை? பக்கத்தில் வந்த தொலைச்சிடுவேன், ஓடி போயிடு. பகுதி 4. சாரி என்ற வார்த்தையை முடித்து விடும். ஆனால் அவனோ அப்படி தான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் நீ என்று எகிற, அவளும் பதில் பேச இப்படியாக ஆர்கியுமெண்ட் கண்டினியூஸ். இப்படி எல்லாம் கண்டினியூ ஆகியது. ரத்தி எழுந்து விட்டாள். அவளை தூக்கி கொண்டு வந்து தில்லையிடம் விட்டு அங்கே உறங்கல்ல ராஜராஜனோ குளித்து தயாராகி நின்றிருந்தான். பகுதி 5. தூங்கவே இல்லை நீங்க, என பல நாளா தூங்கல, சில சமயம் 2 நாள் தொடர்ந்து தூங்கல. இது ஒன்றும் இல்லை, சமாளிச்சுக்குவேன். எப்படி போவீங்க? பஸ்ஸில் தான் போகணும். அதான் பெரியப்பா கார் எடுத்துகிட்டு போயிட்டார் தானே. பஸ்ஸில் எல்லாம் போகக்கூடாது. காசு வச்சு என்ன பண்ண போகிற? புதுசாக இன்னொன்று வாங்கினாலும் கேட்கல. அந்த அம்பாசிடரில் தான் வளம் வர்றது. அண்ணி கார் எடுத்துகிட்டு போங்க. அம்மாடி, அது ரொம்ப காஸ்ட்லி, 1 கோடி ரூபாய்க்கு மேலே. நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது வண்டியில் கோடு போட்டுட்டேன்னா எனக்கு அடிபட்டுட்டுமான்னு ஓட்டாமல் வண்டிக்கு அடிபட்டுருமான்னு எல்லாம் என்னால் ஓட்ட முடியாது என்று சொல்ல, இப்படி ஒரு உலகம் காஸ்ட்லி காருக்கு ஊருக்கில் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க என்று நொடித்து பேசியவள், ஓடா என் பார்வை பார்த்து வெளியில் சென்றாள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ரீட் த நாவல் அட் www.tamilnovelwriters.com. தேங்க்யூ.